பெரிய புராணத்தில் ஒவ்வொரு பாடலுக்கான பொருளையும் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடல் மிகவும் இன்றியமையாத ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் பெரிய புராணத்தை பற்றி விமர்சனம் செய்கிறவங்க சொல்லக்கூடிய வரலாறு இயற்பகை நாயனாருடைய வரலாற்றை தான் தவறாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியையே அடியாருக்கு ஒரு பொருளாக கொடுத்தார் என்று சொல்வார்கள். அதன் காரணமாக ஒரு பெண்ணை இப்படி தரலாமா, கேட்கலாமா? சிவபெருமான் ஒரு கடவுளா? அவர் போய் ஒரு பெண்ணை எனக்கு கொடு, ஒரு மனைவியை கொடுன்னு கேட்கிறாரே, இதெல்லாம் சிவபெருமானுக்கு ஒரு அழகா என்றெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுப்பதாக, உண்மையை சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முதலாவதாக பாடல், என்ன அவ்வுரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில் அன்னதெம்பிரா நடியவர் உடாமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்திங்கே என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார் என்பது பாடல். அதாவது இந்த இடத்திலே இவருடைய வரலாறு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வணக்கத்திற்குரிய நாயனாராக விளங்கக்கூடிய இயற்பகை நாயனார் எப்படி வாழ்ந்தார், ஒரு கொள்கை வாழ்க்கை வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே அடியார்கள் வந்து எதை கேட்டாலும் தந்து விடுவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். எதை கேட்டாலும் தருவது என்று சத்தியம் பண்ணி கொண்டார். இப்படி சத்தியம் செய்து கொண்ட அடியாரை எப்படியாவது இந்த உலகத்திற்கு அறிய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் சிவபெருமான். அப்ப என்ன பண்றாருனா, ஒரு வேதியராக வராமல் எப்படி வருகிறார்னு கேட்டா, ஒரு தூர்த்த வேடம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு நம்ம பகுதியில் சொல்லணும்னா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு காமுகன் மாதிரி வர்றாரு. வந்து நீங்க தான் இயற்பகை நாயனார் அப்படின்னு கேட்கிறார். ஆமா, நான் தான் இயற்பகை நாயனார். நீங்க என்ன சிவனடியார்கள் எதை கேட்டாலும் தந்துடுவீங்களாமே? ஆமா, தந்துடுவேன். நிஜமா? நிஜமா தந்துடுவேன். நான் அடியார் தான், தருவீங்களா? தருவேன். அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி? நான் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட எது என் பக்கத்துல இருக்கோ அதை நீங்க கேட்ட மாத்திரத்திலே உங்களுக்கு ஆயிரம் நான் கண்டிப்பா தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படியா, சரின்னு சொன்ன உடனே உன் காதல் மனைவியை வேண்டி வந்தேன் அப்படிங்கிறார். உன்னுடைய காதல் மனைவியை வேண்டி வந்தேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனைவியை கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல், முன்பு எவ்வளவு ஆசைப்பட்டாரோ சந்தோஷமாக இருந்தாரோ அதை விட மகிழ்ந்தார். ஏன்னா எங்கிட்ட இல்லாத ஒன்னா அடியார் கேட்டுட்டாருன்னா தர முடியாம போயிடும். என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒன்றை தருகிறார்கள் கேட்டிருக்கார். அதனால முன்பை விட அதிகமாக மகிழ்ந்தார் என்று இசைக்கிறார் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று, வாழ்க்கையிலே ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டால் தனக்கு என்று வருகிற போது அந்த கொள்கையிலிருந்து மாறுபடாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தை, ஒரு கொள்கை நிலைப்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஔவையார் ஒரு பாட்டுல சொல்றாங்க, யார் எந்தெந்த உறவுகள் எல்லாம் போனா இதெல்லாம் போகும் என்று சொல்கிறார்கள். எப்படின்னா, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆயவாழ் உற்றாருடன் போம், உடன் பிறப்பால் தோல்வதிப்போம், பொற்றாளியோடு எவையும் போம் அப்படிங்கிறார். என்ன, தாயோடு அறுசுவை போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தாய் போனா சுவையான உணவுகள்லாம் கிடைக்கிறது போயிடும். சரி, தந்தையோடு கல்வி போம், தந்தை இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தந்தை இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்களோட கல்வியே போயிடும், ஒரு மகனுக்கான கல்வி போயிடும். சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், என்னதான் இருந்தாலும் கூட ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை இழந்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சிருந்தாலும் அத்தனை செல்வம் போய்விட்டது. சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆயவாழ்வு உற்றாருடன் போம். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உறவினர்கள் எல்லாம் போயிட்டாங்க வச்சுக்கலாம், அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையே போச்சுங்கிறார். ஆயவாழ்வு உற்றாருடன் போம், உடன் பிறப்பால் தோல் வலி போம், தம்பியோ அண்ணனோ இறந்துட்டாங்க வச்சுக்கங்களேன், அந்த தோல் வலிமை அந்த வீரம் என்பது போய்விடும், உடன் பிறப்பால் தோல் வலி போம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில பொற்றாளியோடு எவையும் போம் அப்படின்னு அவையார் சொல்லுவார். மனைவி போயிட்டேன்னு வச்சுங்களேன், இது அத்தனையுமே போச்சு என்று சொல்லுகிறார்கள் வணக்கத்திற்குரிய நம்முடைய அவையார். ஆக இந்த இடத்துல நாயனார் தன்னுடைய மனைவியே கொடுக்கிறார் என்று சொன்னால் தன் வாழ்க்கை அனைத்தையுமே விட்டுக் கொடுக்கிறார் என்கின்ற ஒரு அர்த்தம். அதற்கு மேலாக இந்த இடத்திலே சிவபெருமான் வந்து ஒரு இன்னொருவருடைய மனைவியை கேட்டார் என்று இன்றைக்கும் விவாதம் செய்கிறார்கள். சிவபெருமான் கேட்டாரா என்று கேட்டால், அப்படி பெரிய புராணத்தில் அந்த இயற்பகை நாயனாருடைய மனைவியை கொடுங்கள் என்று கேட்டதாக பதிவே கிடையாது. உன் காதல் மனைவியை கேட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டி வந்தேன்கிறார். இந்த உலகத்திலேயே ஆதிய மந்தமில்ல அருட்பெருஞ்சோதியாக விளங்குற இறைவன் சிவபெருமான், அவர் வேண்டுதல் வேண்டாமை இலான்,
அவரை பத்தி சொல்லுகிற போது வேண்டத்தக்க தெரிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார் கறிவோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்றுண்டில் அதுவும் உதன் விருப்பன்றே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். வேண்டா வேண்டுதல் வேண்டாம் இலானாக விளக்கக்கூடிய செவ்வருமான் இவரிடத்திலே வேண்டி வருகிறார், கேட்டு வரல, உங்களுடைய மனைவியை கொடுங்க என்று வேண்டுதலாக கேட்கிறார் என்று சொன்னால் செவ்வருமான் தன் அவருடைய மனைவியை எந்த ஒரு தவறான நோக்கத்துடனும் கேட்கவில்லை, வேண்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள், நாயனாருடைய மனைவியார் என்று கேட்டால் கேட்டு வந்துட்டார் மனைவியை கொடுத்துருவாருன்னு சொல்லி வருத்தப்பட்டோ இல்ல நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டு அதெல்லாம் பண்ணல, அவர்களும் சந்தோஷ கலங்கி பின் தேர்ந்துன்னு பின்னாடி வர பாட்டு சொல்லுவாங்க. ஏன்னா காதல் கனவினை கைபிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்துன்னு பாரதியார் பாடுவார். கணவன் என்ன செய்கிறானோ அந்த செயலுக்கு மனைவி என்பவள் மாறுபடாமல் இருக்க வேண்டும். அதனால்தான் ஒரு கந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு பாடலிலே வாழ்த்து பாடலிலே மாறிலா வள்ளி வாழ்கன்னு வரும். அதாவது ஆறுது தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேலறிய மஞ்சை வாழ்க, யானை நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, அதுன்னு மாறிலா வள்ளி வாழ்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு 12 திருக்கரங்கள் அதை வாரி வாரி கொடுப்பாங்களாம். கொடுக்குற போது கொடுக்கலாமா என்று வள்ளி கட்ட முருகப்பெருமான் கேட்டா வேண்டாம் என்று சொல்லாமல் சரி கொடுங்கள் என்று மாறுபடாமல் இருப்பதால் அவளுக்கு மாறிலா வள்ளி என்று பெயர் என்று வணக்கத்திற்குரிய சோசுவாமி சுந்தரமையா அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆக கணவன் என்ன ஒரு கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையிலே உடன்பட்டவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும், அப்போதுதான் இல்லறம் என்பது நல்லறமாக சிறக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆக இந்த இடத்திலே இயற்பகை நாயனாருடைய மனைவியார் இயற்பகை நாயனார் தன்னை கொடுத்ததற்கும் கொஞ்சம் வருத்தப்படாமல் தன்னுடைய கணவனார் சொல்லிவிட்டார் என்பதற்காக செவ்வருமானாக வந்து அடியவரிடத்தை சென்றார். அதுவும் செவ்வருமான் வந்து மனைவியை கேட்கவில்லை, வேண்டித்தான் வந்தார். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு கொள்கையில் பிடிப்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் என்ன சொல்லுவோம், அவள் கற்பில் சிறந்தவளா, இவள் ஒழுக்கமானவளா, இதெல்லாம் பார்ப்பதை விட அந்த இலக்கியத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை நாம் செதுக்கிக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய இந்த வரலாறு என்பது மிகவும் உயர்ந்த வரலாறு. அதை நாம் விமர்சனம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை பிறர் விமர்சனம் செய்யாமல் வாழ்த்துகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்கின்ற நெறியை நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.